ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருப்பது கல்லாமண்ணா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் வர போயிருந்தேன். ஸோ எதுக்காக திருப்பரங்குன்றம் போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே வந்து ஒரு தர்கா இருக்கிறா சொன்னாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக சிக்கந்தா மலைன்னு சொல்கிறாங்க, எனக்கு சரியாக தெரில. ஸோ அந்த மலையை ஏறி தர்காவை பார்க்குறதுக்காக நான் வந்திருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன் டைம் இங்கே வரையில் என்ன பண்ணிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கீழே போலீஸ்காரங்க இங்கே அனுப்பி விட்டாங்க, இங்கே மேலே போகக்கூடாதுண்டு. ஸோ இது ரெண்டாவது டைம் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ மேலே விட்டுட்டாங்க, அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ போய்கிட்டு இருக்கோம் காட்டுக்குள்ளே, பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங்காகவே போய்கிட்டு இருக்கோம். மலை வேற ஏறணும், சரியான ஏத்தமாக இருக்குது, கால்லாம் சரியான வலி கேஸ். ஸோ அங்கங்கே உட்காந்து உட்காந்து தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா அப்படி அப்படி எவ்வளோ தூரத்துக்கு தெரியுதுண்டு. ஸோ அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மலைக்கு வந்திருக்கீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வழி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற வழி. ஸோ நேராக போகிற வழி பார்த்தீங்கன்னா மேலே தர்காவுக்கு போகிற வழி. ஸோ சூப்பராகவே இருக்குல்ல. ஸோ மேலே போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இது எல்லாம் எடுக்கலாம், யார் எடுத்தா? ஆடா தேவையில்லா ஆராய்ச்சிமா போல. இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா படி இருந்துச்சு, ஏதோ மேனேஜ் பண்ணி ஏறி வந்துட்டோம். ஸோ ரொம்பவே முடியலை, சரியான இழப்பு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிலாம் இல்லை, இந்த மாதிரி மலையாக தான் இருக்குது. ஸோ இந்த மலையில் குழி மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க. ஸோ அதில் காலை வச்சு ஏறணுமா. ஸோ இப்போ தான் நாங்கள் பாதி மலையே வந்திருக்கோம். ஸோ சரி, இங்கனக்குள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்து போகலான்ட்டு இங்கேருந்து தெரிகிற அந்த திருப்பரங்குன்றம் வியூவை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வேறு லெவலில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ரொம்ப சூப்பராகவே இருக்குது கைஸ். ஸோ இருங்க காமிக்கிறேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா பின்னாடி போகிறோம், சரியான வீடுகள். ஸோ இது வந்து பாதி மலையில் நிற்கிறோம், இன்னும் கொஞ்சம் பாதி மலை ஏறினாதான் அந்த தர்கா வருமா. ஸோ பாருங்க கைஸ், இது பார்த்தீங்கன்னா அந்த கோயில், அந்த கோயில் சொன்னேன்ல ஒரு வழி காமிச்சல, அந்த வழியிலேருந்து வந்தால் அந்த கோயில் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டு திருப்பி மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மேலே போகணும், இங்கிட்டு தான் தர்கா இருக்கான். ரைட் சைடில் ஏறினா படி மாதிரி இருக்குது, அதில் ஏறினோன்னா தர்கா இருக்கான். ஸோ மேலே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. நான் பெருசாக தர்காவுக்குலாம் போனதில்லை. ஸோ போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ முடிஞ்சால் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா இவ்வளோ நேரம் வீடியோவில் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து நேரில் பேசிகிட்டு இருப்பேன்னு நினைப்பீங்க. நான் வந்து வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பெருசாக நான் எந்த தர்காவுக்குமே போனதில்லைன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நான் எந்த தர்காவுக்குமே போனதில்லை, ஏர்வாடி தர்கா கூட போனதில்லை. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். ஸோ திருப்பரங்குன்றம் தர்கா போகலான்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் முடிவு பண்ணி போனோம். ஸோ போன இடத்துல ஏண்டா இந்த இடத்துக்கு வந்தோங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு கை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இதாகிடுச்சு. ஸோ மேபி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தர்காக்குள்ளே என்ன நடக்குங்கிறது. நான் தர்காக்குள்ளே வீடியோ எடுக்கலாம் தான் போனேன், ரெண்டு மூணு வீடியோ நானே யூடியூப்பில் பார்த்துருக்கேன், உள்ளக்க போய் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் நினச்சி போனேன், பட் இருந்தாலும் உள்ளக்க போய் வீடியோ எடுக்க முடியல. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சில பேர் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை பார்த்தோன்னே எனக்கு சரியான பயமாகி போச்சு. ஸோ என்னென்னமோ பண்ணுறாங்க, நானே செத்த நேரத்தில் மிரண்டேன். ஸோ நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஏர்வாடில் இந்த மாதிரி இருக்குது, இங்கே அப்படி இருக்குது, இங்கே அப்படி இருக்குது, இந்த தர்கா அப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன். ஸோ செத்த நேரத்தில் மிரண்டே போயிட்டேன். ஸோ அதில் போய் வீடியோ எடுக்க முடியலனால. ஸோ தர்கா வெளியே வேணால் நான் வீடியோ எடுத்துருக்கேன், அதை லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே கைஸ், வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன், டாடா. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கந்தாமலையோட தர்கா. ஸோ நீங்கள் எந்த தர்காவுக்கு போயிருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.